ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுசி பசுமை தோட்டம். இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து வாழை மரத்துலேயே பழம் பழுத்திருக்கு. எப்படி பழுத்திருக்குன்னு பாருங்களேன், சூப்பராக பழுத்திருக்கு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி எங்களுக்கு பூஜை பண்ணுறதுக்கு வீட்லேயே பழம் ரெடியாயிருச்சு. முட்டெல்லாம் கொடுத்து கீழே சாஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கம்பெல்லாம் கொடுத்து அழகாக பண்ணியிருந்தோம். அப்படி இருந்தாலும் ஃபுல்லாக சாயலை, லைட்டாக ஓரளவு சாஞ்சி அப்படியே இருக்குது, மரத்துலேயே இருக்குது. பழமும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பூஜைக்கு கரெக்டாக எங்களுக்கு நல்லா பழுத்துருக்கு, பழுத்துட்டுருக்கு. ஈவினிங்குள்ளே நல்லாவே பழுத்துரும். எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த ரெண்டு கம்பு கொடுத்து முட்டு கொடுத்துருக்கோம், அதையும் வெயிட்டு தாங்க முடியாமே சாஞ்சிருச்சு ஃபுல்லாக. இதுதான் பார்த்தீங்களா, ரியலாகவே மரத்துலேயே இருந்து சூப்பராக பார்த்துக்கோ. இதோட டேஸ்ட்டே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா மரத்துலேயே பழுக்கிற பழம் அப்படிங்கிறது அது சுவையே தனி சுவை தான். மாம்பழமாக இருக்கட்டும், எந்த பழமாக இருந்தாலும் வந்து அது இயற்கையாகவே பழுக்கிறது சுவையே செம சூப்பராக இருக்கும். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இன்னும் வந்து அணிலோ வௌவாலோ வந்து எதுவுமே பார்க்கல. பார்த்துருந்தா இவ்வளோ நேரம் பழத்தை எல்லாம் ஃபுல்லாக தின்றுருக்கோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணிடணும், இல்லைனா நம்மளுக்கு இல்லை. அணிப்பில் கரெக்டாக நல்லா சாப்பிட்றோம் ஃபுல்லாகவே. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு தாரும் அப்படி தான், மேலே ரெண்டு சீப்பு மட்டும் வெட்டிட்டு மரத்துலேயே வச்சுருக்கேன். ரெண்டு சீப்பு பழுத்துட்டு அதை மட்டும் பழுத்ததை மட்டும் ஒரு 2 days முன்னாடி வெட்டிட்டேன். இப்போ அந்த தாரையும் பார்க்கலாம் வாங்க. வாழைப்பூ பார்த்திங்களா, இது என்னாச்சுன்னா சின்ன மரமாக வந்து இடையில கட் பண்ணிட்டோம். அது சின்ன வாழைத்தார, சின்ன குட்டையிலேயே வாழைத்தார் போட்டிருக்கு. அதில் உள்ள பூ தான் அது. இந்தா இருக்கு பாருங்கள், இல்லை ரெண்டு சீப்பு பழுத்துருந்துன்னு சொல்லிட்டு வெட்டிட்டோம். எப்படின்னா இவ்வளோ உயரமாக இருக்குது, எப்படி வெட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டாய்லெட் ரூம் இருக்குது, அதெல்லாம் மேலே ஏணியில் தான் ஏறி போய் ஏறிட்டு தான் மேலே ரெண்டு சீப்பை மட்டும் கட் பண்ணியிருக்கோம். இதானா சாயில் லைட்டாக தான் சாஞ்சிருக்கு, அதுவும் இப்போ கட் பண்ணலன்னா ஃபுல்லாக மரம் அப்படியே உட்காந்துரும். பார்த்தீங்கன்னா அந்த மேலே ஏறி இருக்கும் அந்த இது மேலே, அதில் பார்த்தீங்கன்னா எள்ளி வந்து கை கேட்டுற தூரத்தில் தான் இருக்குது. அப்படியே பறிச்சிக்கலாம் ஈஸியாக கூட, சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. இப்போ பழம் வந்து வாழைப்பழம் எப்படி மரத்துலேயே பழுத்திருக்குன்னு சொல்லிவிட்டு அதை பார்ப்பீங்க, ரியலாகவே பார்ப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.